ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ நான் இந்த ஒரு மாதுளை பழம் இருக்கு பாருங்கள். இது விதையிலேருந்து வந்த மாதுளை பழம். நான் விதை போட்டு வளர்ந்தது. காய்கறி கழிவுகள்லாம் கொண்டாந்து போடும்போது அதுலேருந்து முளைச்சி வந்த மாதுளை பழம். இது ஒரு 10 மாதம் தான் ஆனது. இது 10 மாதம் ஆன மாதுளை பழம் எப்படி பிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே பூ வந்துருக்கு பாருங்கள். பூ நிறைய பூ பூத்து கொட்டிருச்சு. இப்போ இது 2 பூ தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நிறைய சத்து கொடுத்தோம்னா பூ வந்து நம்மளுக்கு பிஞ்சாக மாறும் பாருங்க. இவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்க. 10 மாதத்தில் இந்த மாதிரி பூ வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு இந்த மாதிரி தொட்டி முக்கியமான காரணம். இந்த மாதிரி தொட்டி கட்டி வச்சது தான் நினைக்கிறேன் நான் பாருங்க. ரெண்டு அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 அடி உயரம், நீளம் வந்து 1-5 அடி இருக்கும். 1-5 அடி நீளம், அகலம் வந்து 1-4 அடி இருக்கும். இப்போ வந்து இந்த மாதுளை பழம் சீக்கிரமாக உங்களுக்கு காய்க்கணும்னா நிறைய கிளைகள் வர விடக்கூடாது. 4 கிளை இதில் வந்து இந்த 4 கிளை வந்தால் போதும். இதுக்கு மேலே வளரக்கூடாது. இந்த கிளையை வந்து கட் பண்ணி 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 கிளை 5 கிளை வந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம நிறைய வர வைக்க, நான் அதிகமாக வர வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பிஞ்சு வைக்கிறதுக்கு பூ வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் காய் வைக்கிறதுக்கு, காய் பிடிக்க. அதனால் நம்ம இதெல்லாம் 4 தண்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி உடச்சிடணும். அது 4 தண்டு விடணும். அதனால தான் இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த தண்டு திக்காக வந்துருக்கு பாருங்க. 10 மாதம் தான் ஆச்சு இந்த மாதுளை பழம் நான் கண்டு வச்சு 10 மாதம் தான் ஆகுது. அதுவும் விதையிலேருந்து வந்த மாதுளை பழம். இந்த அளவுக்கு தண்டு இவ்வளோ பெருசாக இருப்பாருங்க. நான் நிறைய வந்த கிளையெல்லாம் உடச்சி நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். வந்த கிளைகள்லாம் கட் பண்ணிவிட்டு 4-5 கிளை தான் விட்டுருக்கேன் பாருங்கள். அதனால இந்த அளவுக்கு தண்டு பெருசாக இருக்குது. சீக்கிரமாக பூவும் வச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டைம் நிறைய பூ பூத்துது. கொத்து கொத்தாக பூ பூத்து எல்லாம் கொட்டியிருக்கு, கொட்டிருச்சு. இப்போ இன்னும் 2 பிஞ்சு இப்போ பூ தான் நிற்கிது. இப்போ மறுபடியும் பூ வந்ததுன்னா அது காயாக பிஞ்சாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய தினமும் 1 வாரத்துக்கு 1 தடவை இல்லை 3 நாளைக்கு 1 தடவை இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை கொண்டாந்து இந்த இடத்துல இந்த மூட்டில் வந்து போட்டுருவேன். சுற்றி மண்ணை இது பண்ணிவிட்டு இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அவர்கள் மகிழ்ச்சி. அடிக்கடி கொண்டாந்து இந்த வாரத்துக்கு 1 தடவை 3-4 நாளைக்கு 1 தடவை இந்த மாதிரி மூட்டில் கொண்டாந்து இது காய்கறி கழிவுகளில் போடுறது. இந்த இடத்துல போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி மக்கிடும். போட்டு இந்த மாதிரி குழி பறித்து போட்டுட்டு மண் போட்டு நம்ம மூடிடணும். நல்லா மண் போட்டு மூடிடணும். இந்த இலை தலைகள் எல்லாம் இதுலேயே ஒரு இது வருது. திரண்ட ஒன்று வருது. நல்லா கருப்பாயிடுச்சு. காய்கறி கழிவுலாம் நல்லா மக்கி கருப்பாயிடுச்சு. இதுக்கு கழனி தண்ணி பருப்பு கொழம்பு தண்ணி எல்லா தண்ணியும் சேர்த்து வச்சு நம்ம கொண்டாந்து அப்பப்போ 1-2 நாளைக்கு 1 தடவை நம்ம புளிக்கி வச்சு கொண்டாந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம 1-2 நாளைக்கு 1 தடவை இந்த மாதிரி கழனி தண்ணியெல்லாம் ஊற்றும் போது சீக்கிரமாகவே இந்த மாதிரி பூ பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அடுத்த அட்வெட்டில் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு நான் காட்டுறேன். அடுத்தது உங்களுக்கு இது மாதுளை பழம் எப்படி பூ வச்சுருக்கா பிஞ்சு வச்சுருக்கான்னு காட்டுறேன். அதுக்கு மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.